பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் ரஜினி கட்சி ஆரம்பித்தால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறும் திமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகும் அதனால் அவர் கண்டிப்பாக கட்சி ஆரம்பிக்க வேண்டும் அதற்காக திமுக உடன் பிறப்புகள் ரஜினியை தொடர்ந்து சீண்ட வேண்டும் ரஜினியும் ரோசப்பட்டு கட்சி தொடங்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் பக்கா பிளான் இன்னும் ஒருபடி மேலே போய் அதி புத்திசாலியும் திமுகவின் செயல் தலைவருமான ஐபெக் நிறுவனத்தின் பிரசாந்த் கிஷோர் ரஜினி கட்சி ஆரம்பித்தால் திமுக வெற்றி வாய்ப்பு குறையும் என்று வெளிப்படையாக செய்தி பரப்பி ரஜினியை விட்டான் ஒரு கட்சியிடம் எண்பது கோடி ரூபாய் வாங்கிய எந்த கூமுட்டையாவது இப்படி சொல்வானா அப்படி சொல்கிறான் என்றால் அதன் பின்னால் உள்ள அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள் ரஜினி கட்சி ஆரம்பித்தால் திமுக எதிர்ப்பு வாக்குகள் குறையும் அதே காரணம் காட்டி திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளுக்கு தொகுதிகளை குறைக்கலாம் என்று எண்ணியிருந்தது பிரசாந்த் கிஷோர் டீம் அந்த எண்ணத்தில் தற்போது மண் விழுந்துள்ளது அரசியல் கட்சி தொடங்கப் போவதில்லை எனும் ரஜினியின் அறிவிப்பால் அதிக தொகுதியும் பணமும் கேட்டு திருமா முரண்டு பிடிப்பான் காங்கிரஸ் கழுத்தை பிடிக்கும் கம்யூனிஸ்ட் கையை முறுக்கும் வைகோ வழுக்குவான் ஆக மொத்தத்தில் தத்திக்கு தலை சுற்றல்தான் அங்கே அப்படி என்றால் இங்கே அதிமுக ரஜினி கட்சி ஆரம்பித்தால் கணிசமான இந்துத்துவர்கள் அங்கே போய்விடுவார்கள் பலமிழந்த பாஜகவை வெட்டியாக சுமக்க வேண்டாம் என்று சந்தோஷப்பட்டது இந்த கணக்கில்தான் பாஜக தானாகவே அதிமுக கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும் என அதிமுகவின் முன்னாள் எம்பியான முனுசாமி பேசினார் ஆனால் இப்போது பாஜக பழைய ஃபார்முக்கு வந்துவிட்டது ஆன்மீக அரசியலை வேண்டுவோரின் ஒரே நம்பிக்கையாக பாஜக மாறிவிட்டது இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்ற நிலையில் இருக்கும் பாஜக தனித்து போனால் அதிமுகவை ஆதரிக்கும் இந்துத்துவர்களும் அதனுடன் போக வாய்ப்புண்டு இதனால் அதிமுகவுக்கு பேரிழப்புதான் தான் ரஜினி கட்சி ஆரம்பித்தால் பாஜகவின் வலு குறைந்துவிடும் என்று திமுகவும் அதிமுகவும் கணக்கு போட்டது தற்போது ரஜினியின் அரசியல் விலகல் பாஜகவுக்கு நிச்சயம் வலு சேர்ப்பதாகத்தான் அமையும் இது அதிமுகவுக்கு அதிர்ச்சி தான் பாஜக கேட்கும் தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய கட்டாயத்திற்கும் அது தள்ளப்பட்டுள்ளது ஆம் ரஜினியின் அரசியல் விலகல் அறிவிப்பு இரண்டு திராவிட கட்சிகளின் தலையிலும் இடியை இறக்கியுள்ளது என்பதே நிஜம் நன்றி